ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஏசாரம்மா கிச்சனில், வீட்டிலலாம் சமையல் இல்லை, வெளியில் போன இடத்துல எல்லாருமா சேர்ந்து எப்படி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சமைச்சோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. இது எப்படி ரெடி பண்ணோம், எங்கே வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்றத பார்க்குறோம். நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி எங்கே போனோம் அப்படின்னா, செங்கல் சூளைக்கு போனோம். இது தம்பியோட செங்கல் சூளையை பார்க்க போனோம். அங்கே வந்து எல்லாருமே சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசைப்பட்டு சமைக்கிறது தான் இந்த வெஜிடபிள் பிரியாணி. இது ஒரு சட்டி வச்சு நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ரெட்டை வந்து பொரித்து எடுத்துடலாம். வெறும் எண்ணெயும் இல்லாமல் நெய்யும் சேர்த்து கலந்து ஊற்றி ஒரு பேக்கெட் ப்ரெட்டு. இது நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து 3 கிலோ வெஜிடபிள் பிரியாணி. அதனால் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை சாமெல்லாம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி வைக்க சொன்னால் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரேடியாக வெங்காயத்தை கட் பண்ணி தள்ளிட்டாங்க. சரி, எல்லாம் போட்டால் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கும் போதே புதினா கொத்தமல்லி அதையும் நல்லா கழுவிட்டு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வெங்காயமும் புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கட்டும். திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு இங்கே வந்து திடீர் சமையல் இது. அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் அரைச்சிருக்குன்னா, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சாச்சு. அதையும் டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்தது. அதனால் அதையும் கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த வாசனைக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை சுற்றி வருது. அது தேன் எடுக்க வந்ததோ இல்லைன்னா அந்த பிரியாணி வாசனைக்கு வந்ததோ தெரியல, ரொம்ப அழகாக. எல்லோரும் டயர்டாகிடுவாங்கன்னு மொத்தமாக மோர் கலக்குனாங்க. நல்லா கலக்கி இப்போ எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், நல்ல மோர் கம கம கமன் வாசத்தோட, கொத்தமல்லி வாசம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். இது ஒரு சிஸ்டர் இவங்க. இப்போது நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் எல்லாம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் தக்காளியை போட்டாச்சு. என்னெல்லாம் வெட்டியிருக்காங்க, பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு கொஞ்சம் ஒரு சின்ன வேக்காடு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முதல்ல பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடயே பட்டாணியும் சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா வதங்கட்டும், காய்கறியெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சு சமைக்கிறதுக்கும் வெளியில் வந்து சமைக்கிறதுக்கும் விறகு போட்டு அதை சமைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். விறகு பற்ற வைக்கணும், அது நல்லா இது பண்ணோம். அதுக்கப்புறம் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். நல்ல மிளகாத்தூள், மஞ்சத்தூள், முதலே காய்கறிக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு. இது பச்சை மிளகாய் நல்லா காட்டும். ஏற்கனவே பச்சை மிளகாய் நிறைய போட்டதுனால நிறைய மிளகாய் வேண்டாம் அப்படின்ட்டு, மிளகாத்தூள் வேண்டான்னு சொல்லிட்டு அளவாக லிமிட்டாக, ஏன்னா எல்லாம் குழந்தைங்கள்லாம் நிறையா இருக்காங்க, அதனால் போட்டு எல்லாம் வதக்கிட்டுருக்கோம். அந்த பட்டர்ஃப்ளை சுற்றி சுற்றி இங்கேயே வருது பாருங்கள். ஒரு வேளை நான் சமைக்கிறத பார்க்க வருதோ இருக்கலாம். எஸ்ஆர்அம்மா எப்படி சமைக்கிறாங்க, வாசனை கம கமன் வருதே அப்படின்னு பார்க்க வருதோ இருக்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறிலாம் வந்துருச்சான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா எல்லா, இது வந்து ஒரு கூட்டாஞ்சோறுன்னு சொல்லலாம். எல்லாருமே சேர்ந்து செய்கிறது. ஒருத்தர் காய் வெட்ட, இப்போ பாருங்கள் வீட்லேயே தயிர் சாதமும் கிண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை தாளிச்சுட்டு இப்போ வந்து நல்லா கேரட் துருவி, கொத்தமல்லியெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மாதுளம்பழத்தையும் மேலே தூவி அப்படியே அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நூடுல்ஸ் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் வெஜிடபிள் பிரியாணி மட்டும் செய்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கூட கொஞ்சம் நெய்யும் விடுறாங்க. விட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். வாசனை கமகமன்னு வருது. இந்த காற்றோடு சேர்ந்து நல்லா இயற்கையோடு ஏந்து சமைக்கிறது கூட ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஹா, ஒரு பக்கம் கை வர சுடுது, பெரிய கரண்டி கொண்டு வர, ஏன்னா மொத்தமாக எடுத்து வைக்கும்போது திடீர்னு பிளான் பண்ணி ஒரு நைட்டில் பிளான் பண்ணி வந்ததுனால பெரிய கரண்டி கொண்டு வரல. கொஞ்சம் கையும் சுட்டாலும் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து 3 கிலோ அரிசி, இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி 1/2 பங்கு தண்ணி சரியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் தான், அது கழுவி ஒரு பக்கம் ஊற வச்சாச்சு. இப்போ 1/2 பங்கு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போது
தண்ணி கொதித்த உடனே அரிசியெல்லாம் போட்டுடலாம். கழுவி ஊற வச்ச அரிசி பாஸ்மதி ரைஸ் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். லெமன் ஜூஸும் இதுலேயே சேர்த்து பிழிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். நடுவில் வந்து ஏன்னா விறகடுப்பு, அதனால் நம்ம பக்குவமாக பார்த்து கிளறி விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும்ல. அதுக்காக இது வந்து ஒரு சாதம் கூட ஓட்டலை, அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. பரவாயில்ல, பக்குவமாகவே பண்ணியிருந்தோம். நல்லா பாருங்கள் இப்படி வந்தவுடனே. இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டு மேலே நல்லா நெய் ஊற்றி தம் போட்டுடலாம். இந்த ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ தம் போட்டுட்டால் கீழேயும் கொஞ்சம் தணல் இருக்குது, மேலேயும் தணல் விட்டால் ஒன்று போல் வச்சிடலாம். அதனால் நல்லா கிளறி விட்டு நெய்யை விட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடலாம். மூடிட்டு தம் போட்டுடலாம். இப்போ நல்லா டைட்டாக மூடியாச்சு. மூடிட்டு கீழே இருக்க தணல்லாம் எடுத்து அப்படியே எடுத்து போட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கீழேயும் கொஞ்சம் தான் நெருப்பு இருக்குது, ரொம்பலாம் நெருப்பு இல்லை. கபகபன்னு எரியக்கூடாது. எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு இதையும் போட்டுட்டு அப்படியே கால் மணி நேரம் விட்டுடலாம். இதுக்கு நடுவில் நம்ம அந்த தோட்டத்தில் வாழை இலையெல்லாம் பறிச்சிடலாம். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் பறித்து, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான இலை, ஃப்ரெஷ்ஷான காற்று, ரொம்ப நல்லா இருந்தது பார்த்திங்களா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரிலாம் கடையில் வாங்கி சாப்பிட முடியாது. ஆ, இப்போ திறந்தாச்சு பாருங்கள். வா, இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எடுத்த நல்லா பொல 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 பொலன்னு நல்லா வாசம் கம கமான்னு இருக்குது. டேஸ்ட்டும் அப்பா ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாக எல்லாமே சேர்ந்து செய்யும்போது ஒரு ஜாலி தான். இப்போ நெய் எண்ணெயில் போட்டு வறுத்த ப்ரெட் எல்லாம் போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி எடுத்து வச்சிடலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தள்ளி போகணும். அதுக்கு பாருங்கள், என் சிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பிரிக்ஸ் எல்லாம் ஏற்றுற வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, அதை தூக்கி வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னும்போது எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் சாய்ச்சி விட்டாலும் நீங்கள் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், கொட்டி போயிடும் அப்படின்னு சொன்னதுனால, சரி சரி நம்ம வேண்டாம், அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டாம், அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது, நல்லா கலந்து அதை மூடி வச்சுட்டு அந்த வண்டியில் தூக்கி வைக்கலான்னு தூக்கி வச்சோம். இப்படி தூக்கி வச்ச உடனே ஐயோ வேண்டவே வேண்டாம், அது கொட்டி போயிடும் அப்படின்னு சொல்லி தனியாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நடுவில் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் நாள். நேற்று பண்ணது இது மாட்டுப்பொங்கல் நாள். அதனால் மாட்டுக்கு படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நெய் மணக்கிற சக்கரை பொங்கல். எல்லாம் விறகடுப்பு போட்டு இப்படி வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி தென்னை மட்டையில் வந்து கிண்டும் போது போயிடலாம். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துப்போம். வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு பரிமாற வேண்டியதுதான். எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ எல்லாரும் சாப்பிட்டா எல்லாம் இலை போட்டாச்சு. எல்லாம் பரிமாறுறாங்க பாருங்கள். எல்லாம் ஜாலியாக அங்கேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. இலை போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பறித்த இலை போட்டு நல்ல நூடுல்ஸ், தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி, சிப்ஸ் எல்லாம் வச்சு செம்மையாக எல்லாம் சாப்பிட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு போய் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிஞ்சுது. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை தவிர டிராக்டர்லேயும் ஏறி எல்லாம் ஒரு ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.